நிறைய நம் ஏஞ்சல் நம்பர் பற்றி பேசியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 444 அதாவது கூட்டி எண் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 3 வரும். இந்த 444 ஒரு இணையான சத்து உண்டு, இணையான சத்தம் உண்டு. ரெண்டும் சேரும் பொழுது நமக்கு உயிர் சத்து பெருகப்படும், நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய பவர் வந்து அதிகமாகும். அப்போது நம்ம எண்ணிய காரியங்கள் திண்ணமாக நடந்து முடியும். அப்போ தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பவர் உண்டு. இந்த 444 வராக்கடன் பணம், அதுவும் பணம் வர்றது தான், பணத்துக்கான ஃப்ளோ தான், ஆனால் வராமல் ஸ்டக்காகி நிற்குதுல்ல, சிக்கி நிற்குது இல்லையா, சிக்கலில் நிற்கிது பார்த்தீங்களா, சிக்கி தொங்கிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நேர் செய்யக்கூடிய ஒரு ஏஞ்சல். ஸோ இந்த 444க்கான அடைமொழி கடன் தீர்க்கக்கூடிய, நமக்குள்ளே பாசிட்டிவ் மட்டுமே கொடுக்கக்கூடிய, பாசிட்டிவை இந்த அப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நமக்கு ஒரு பவர் கொடுக்கக்கூடியது தான் இந்த 444 ஏஞ்சல். அதனால தான் காலை எந்திரிச்சோடனே நம்ம 444 எனக்கு இந்த கடன்லாம் தீரணும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. வாஸ்து பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாஸ்து அப்படின்னாலே பார்த்திங்கன்னா இதெல்லாம் அடங்கும். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ், நியூமராலஜி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வாஸ்து குறிப்பாடில் வந்துடும். குறியீடு. இந்த குறியீடுங்க தான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்பர் இருக்கும், இல்லைனா ஆரோ மார்க் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி குறியீடுகள், இந்த மாதிரி நம்பர், நியூமராலஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இங்கே வைக்க, நார்த் வெஸ்ட் சவுத்து, இந்த மாதிரிலாம் என்னென்ன பொருள் வைக்கணுங்கிற மாதிரிலாம் வாஸ்துக்குள்ளே வரும். அதேமாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸோட ஆக்டிவேஷனும் இதே மாதிரி தான். நிறைய நம் ஏஞ்சல் நம்பர் பற்றி பேசியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 444 அதாவது கூட்டி எண் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 3 வரும். 444 கூட்டி எண் வந்து 3 வரும். 3 என்றைக்குமே அசாத்தியமான நம்பர். ஸோ அப்போது வெறும் 3 பயன்படுத்திட்டு போயிடலாமே நிறைய பேர் நினைக்கலாம், அப்படி கிடையாது. இந்த எழுத்திற்கு பார்த்திங்களா 444 அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், கண்டினியூஷன், வரிசையாக அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 999, 777, இந்த 555, இந்த மாதிரி வரிசையில் 444. அப்போது எல்லாமே ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கும், அடுக்குகளை வரும். அடுக்கடுக்காக வரும்பொழுது அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா மணி ஃப்ளோ. இந்த 444 எதுக்குன்னா மெயினாக மணி ஃப்ளோ, கடன் தீர்க்கும். அதாவது நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாமே மணி ஃப்ளோ மட்டும்தான் வரும் ஃபஸ்ட்டு, ஆனால் கடன் தீர்க்கும், அதாவது வாங்கிய கடன் இருக்கும், இல்லைனா நம்ம கொடுத்த கடன் வராக்கடன் இருக்கும். இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஒரு பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா பாதி கட்டியிருக்கும், சில பேர் வந்து அதுக்கு பார்த்திங்கன்னா ஆள் வராமல் இருக்கும், இல்லைனா நீங்கள் ஒரு வீடு கட்டியிருப்பீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்டு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டுமே ரெண்ட் வராமல் இருக்கும், இல்லைனா ரெண்ட்டுக்கு ஆள் வராமல் இருப்பாங்க. இந்த மாதிரி வீடு வேக்கண்ட்டாக இருக்கும், இல்லைனா லேண்ட் வேக்கண்ட்டாக இருக்கும், அதை காசாக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. காசு பல வழியில் வரும். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சு வரும், பிஸ்னஸ் பண்ணி வரும், ஒரு பொருளை விற்றா வரும், இப்படி லேண்டை சேல்ஸ் பண்ணால் வரும். இதுமாரி காசு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் எந்த ரூபத்தில் வரும்னு பார்த்திங்கன்னா பல விஷயத்தில் வரும். அதேமாதிரி தான் இந்த 444 எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தில் பிளாக் ஆகிருக்கும், நம்ம மாட்டிகிட்டு இருப்போம், உள்ளே போட்டு இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிகிட்டு இருப்போம். இதுமாரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 444 வந்து தீர்த்து வைக்கும். இந்த 444 எப்படி யூஸ் பண்ணணும், கண்ணை மூடி மனதால் மனதுக்குள், மனதால் மனதை ஆளும், அதான் மனதால் உள்ளுக்குள்ளே நம்ம என்ன 444 மைண்டுக்குள்ளே சாண்டிங் பண்ணணும். எப்படி 444 இந்த மாதிரி ஒரு 4 ஒரு அப்படியே பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணில் பிரபதிக்கணும். அதேமாதிரி 4 இதுமாதிரி 444 நான் வாங்கிய கடன், இல்லைனா எனக்கு கொடுக்க வேண்டிய கடன், இல்லைனா எதெல்லாம் விற்கணுமா, இப்படி இமேஜினேஷன் அந்த இதை நம்ம சொல்லிகிட்டு இந்த 444 நம்ம உச்சரித்து வந்தோம் என்றால் கண்டிப்பாக மனசால் உச்சரித்தோம், அதை ஆள் மனதில் உச்சரிக்கணும். அதனால தான் மனதால் ஆள் மனதில் நாம் உச்சரிக்கும் பொழுது அங்கே ரெண்டு பவர் பாயிண்ட் ஒன்றா இணையும், மனித சக்தியும் மனப்பூர்வமான நம்மளுடைய காந்த சக்தியும். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் குமிக்கும் போது ரெண்டு ஃபனல் மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு புவியீர்ப்பு நடக்கும், ஒரு மேஜிக்கல் நடக்கும். அதுதான் வெட்ட வழி ரகசியம். இந்த வெட்ட வழி ரகசியத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது, அதை கணக்கிட முடியாது, அதை பார்க்கவும் முடியாது. இதுதான் மெஜிக்கல் அப்படின்ற வார்த்தை சொல்லிட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது கண்ணுக்கு தெரியாத ஒன்று, அதாவது புலனாய்வுக்குள்ளே நம்ம அதை யோசிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஜிக்ஸாக்கான ஒரு பாதை தான் அண்டவெளி பால்வெளிகள். அப்போது அதில் கனெக்ட் ஆகிடுச்சுனாக்கா அது ஏன்னா அதை கணக்கிட முடியாதுங்கிற ஒரு இதில் தான் பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ இன்விசிபிள், அதாவது மறைவு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மனித கண்களால் பார்க்க இயலாத, உணர முடியாத ஒரு விஷயந்தான் பால்வெளி அண்டவெளி எல்லாம். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏஞ்சல்ஸை டச் பண்ணுறது தான் இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் 444. இந்த 444க்கு ஒரு இணையான சத்து உண்டு, இணையான சத்தம் உண்டு. ரெண்டும் சேரும் பொழுது நமக்கு உயிர் சத்து பெருகப்படும், நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய பவர் வந்து அதிகமாகும். அப்போது நம்ம எண்ணிய காரியங்கள் திண்ணமாக நடந்து முடியும். அப்போ தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பவர் உண்டு. இந்த 444க்கு வராக்கடன் பணம், அதுவும் பணம் வர்றது தான், பணத்துக்கான ஃப்ளோ தான்,
ஆனால் வராமல் ஸ்டக்காகி நிற்குது இல்லை, சிக்கி நிற்குது இல்லையா, சிக்கலில் நிற்கிது பார்த்தீங்களா, சிக்கி தொங்கிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நேர் செய்யக்கூடிய ஒரு ஏஞ்சல். அந்த ஏஞ்சல் நம்பர் தான் 444. இந்த 444 நம்ம மனசால் இல்லை நீங்கள் எழுதிட்டு கூட வரலாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்களா, 444 444 எழுதும் போதெல்லாம் என்னோடய கடன் தீர வேண்டும், எனக்கு பணம் வரணும், என்ன தேவையோ எதில் மாட்டின்னு இருக்கீங்களோ அந்த விஷயத்தை நம்ம சொன்னாலே போதும். ஸோ அந்த விஷயத்தை மனசால் நினச்சாலே போதும். த டீப் திங்கிங், டீப் ரைட்டிங், டீப்பாக நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நடந்தே தீரும். அதனால தான் அது வசமாகி விஷமாகி நமக்குள்ளே குத்திட்டு இருக்கிற விஷயங்கள் நம்ம வசமாகி வரும், வசியமாகி வரும். அப்போது நம்ம என்றைக்குமே சிக்கிட்டோம்னாலே நம்ம மனசில் தோடும், அப்படியே ஒரு என்னமோ ஏதோ இஞ்சி தினக்குற மாதிரி போய் உட்காந்துருவோம், அந்தமாதிரி இருக்கக்கூடாது. பித்தம் தெளிய வைக்க இந்த நித்தம் இந்த 444 நினைத்தால் போதுமான விஷயந்தான். இது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை தரும். அடைப்பட்ட இருளான வாழ்க்கையிலேருந்து ஒரு பெரிய ஒரு கை கொடுத்து ஒரு கோல்டன் கை வந்து உள்ள தூக்கம் தான் அந்த ஏஞ்சல். இந்த ஏஞ்சல் பல வகையில் வந்து ஹெல்ப் பண்ணும், பல ரூபத்தில் இருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் இப்போ எப்படி ஒருத்தவங்களுக்கும் ஒரு பேர் வைக்கிறோம், செந்தில்குமார், ரவிக்குமார், சாந்தம், சந்தோஷ், இப்படி வைக்கிற பொழுது அவங்கவுங்க வந்து கூப்பிட்றாங்க இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு ஏஞ்சலுக்கும் ஒரு நம்பர் வச்ச மாதிரி அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் உண்டு. அதுதான் நம்ம வைக்கிறது தான் இந்த நம்பர்ஸ். எந்த நம்பர்ஸை கையாளுறோமோ அந்த தேவதைகள் வருவாங்க, அதனால தான் ஏஞ்சல்ஸ். ஸோ இந்த 444க்கான அடைமொழி கடன் தீர்க்கக்கூடிய நமக்குள்ளே பாசிட்டிவ் மட்டுமே கொடுக்கக்கூடிய பாசிட்டிவை இந்த அப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நமக்கு ஒரு பவர் கொடுக்கக்கூடியது தான் இந்த 444 ஏஞ்சல். அதனால தான் காலை எந்திரிச்சோடனே நம்ம 444 எனக்கு இந்த கடன்லாம் தீரணும், அதேமாதிரி நைட் படுக்க போகும்போது மைண்டால் 444 மைண்டில் நினச்சிக்கிட்டு நான் எழுந்திருக்கிறேன், எனக்கு எல்லாருந்து எனக்கு எங்கெங்கெல்லாம் பணம் வரணுமோ வரணும், எங்கெல்லாம் மாட்டிருக்கணும் ரிலீஸ் ஆகணும், இப்படி ஆள் மனதில் ஆளை உழுது ஆளை விழுது போல் உள்ளே வைக்கணும். ஸ்ட்ராங்காக ஆளை உழுது ஆளை விழுது போல் ஸ்ட்ராங்காக வச்சிங்கன்னா அது நடந்தே தீரும். அதான் மைண்ட் கான்செப்ட், மைண்ட் செட்டிங், மைண்ட் ஃபிட்டிங். இது இயற்கையாகவே நடக்கும், ஏஞ்சலோடு சேர்ந்தால் நன்றாகவே நடக்கும். அதான் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.